எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் சுனிதா முத்து. நாராயண் நேத்ராலயால குழந்தைங்களுக்கு கண் மருத்துவராக நான் வேலை செய்கிறேன். இப்போ பெரும்பாலும் நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஐ ட்ராப்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுன்றத நாங்கள் ப்ரிசியூம் பண்ணிக்கிறோம். ஆனால் யூஸ்வலாக இப்படி கிடையாதுங்க. இப்போ நான் உங்களுக்கு 5 தலைப்பில் எப்படி ட்ராப்ஸ் இல்லை ஆயின்மெண்ட்டை கண்ணில் போடணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக பேஷண்ட்ஸ் இல்லை பெரியவங்கெல்லாம் கேட்குற கேள்விகள் எல்லாம் என்ன, அப்புறம் குழந்தைங்களில் பர்டிகுலராக நீங்கள் எப்படி ஐ ட்ராப்ஸ் போடணும், இதெல்லாம் உங்களுக்கு விவரிக்க போகிறேன். இப்போ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் குறித்து வச்சுக்கணும்னா, ட்ராப்ஸோட பேர் கரெக்டாக இருக்கா, வெளியில் இருக்க கவரில் மட்டும் இல்லை உள்ளே இருக்க ட்ராப்ஸில் கூட பேர் கரெக்டாக இருக்கன்றதை பார்த்துக்கணும். அப்புறம் எக்ஸ்பைரி டேட் என்னன்றதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்பைரி டேட்குள்ளே தான் நம்ம ட்ராப்ஸை யூஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் ட்ராப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அன்னைக்கோட தேதியை நீங்கள் கரெக்டாக ட்ராப்ஸ் மேலே குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ட்ராப்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 1 மாதத்துக்குள்ளே தான் நம்ம அந்த ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் நீங்கள் கரெக்டாக குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து ட்ராப்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுன்றதை, முதல்ல இந்த மாதிரி வெளியில் சீல் இருக்குங்க. ஸோ இந்த சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ராப்ஸை திரும்பினீங்கன்னா அந்த சீலை கீழே நீங்கள் தள்ளணும். அப்போ தான் ட்ராப்ஸ் ஓப்பன் ஆகும். ட்ராப்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஊசியை வச்சோ இல்லை பின்ன வச்சோ ஓப்பனிங் பண்ணக்கூடாது. இந்த ட்ராப்ஸ் மூடிக்குள்ளே முள் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். இந்த ட்ராப்ஸ் மூடியை வந்து நீங்கள் ட்ராப்ஸ் மேலே டைட்டாக மூடினீங்கன்னா தானே அது ஓட்ட க்ரியேட் ஆகிடும். அப்புறம் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், முதல்ல கையை சுத்தமாக கழுவிக்கணும். அடுத்தது வந்து இந்த மாதிரி தலையை பின்னாடி சாய்ச்சிக்கணும். தலையை பின்னாடி சாய்ச்சிட்டு கீழே இருக்க இமை இருக்கு இல்லைங்களா, இந்த இமையை முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் இழுத்துக்கணும். இப்படி இழுக்கும்போது கீழே ஒரு பவுச் மாதிரி க்ரியேட் ஆகுது. இந்த பவுச்சுக்குள்ளே தான் நம்ம ட்ராப்ஸை அழுத்தி விடணும். அப்புறம் இந்த ட்ராப்ஸை நீங்கள் அழுத்தி விடும்போது கண் இமையை அதை டச் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் அதிகமாக சிந்துற ட்ராப்ஸை நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணிடணும். இப்போ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது, முதலாவது வந்து ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பின் இல்லை ஊசி வச்சு ட்ராப்ஸில் ஓட்ட போடக்கூடாது. அடுத்தது வந்து ட்ராப்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப்ஸோட மூடிய அழுக்கு படைஞ்ச இடத்துல வைக்கக்கூடாது. மூணாவது வந்து ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பைரி டேட்டை கரெக்டாக பார்த்துட்டு எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ட்ராப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ட்ராப்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1 மாதம் வரைக்கும் தான் நம்ம அந்த ட்ராப்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது பேஷண்ட்ஸ் இல்லை குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து காமனாக கேட்குற க்வெஷ்சன்ஸ் எல்லாம் என்ன, ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது எத்தனை ட்ராப் நம்ம யூஸ் பண்ணுன்றதை. நீங்கள் ட்ராப்ஸ் போடும்போது ஒரே ஒரு ட்ராப் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இமையை நீங்கள் இழுக்கும்போது அந்த பகுதியில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தாங்க நுழையும். நீங்கள் அதிகமாக போடுற ட்ராப்ஸ் கண்டிப்பாக வேஸ்ட் தான் ஆகும். இப்போ ரெண்டாவது கேள்வி வந்து, 2 ட்ராப்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதை ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணணும், ஒன்றுக்கு மேலே ஒன்று போடலாமான்றது. கண்டிப்பாக 1க்கு மேலே 1 நீங்கள் போடக்கூடாது. 1 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் 2வது ட்ராப்ஸை போடணும். இப்போ ட்ராப்ஸ் அப்புறம் ஆயின்மெண்ட் 2 ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணுன்றது, ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் ஆயின்மெண்ட்டை போடணும். ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ட்ராப்ஸ் அப்புறம் ஆயின்மெண்ட் 2 சேர்ந்து யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்றதை நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரில் நம்ம ட்ராப்ஸ் போட்டுட்டு ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணோன்னா 2 அந்த டிஷ்யூ பேப்பருக்குள்ளே நுழையும். அதே நீங்கள் ஆயின்மெண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் அது மேலே ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா அந்த ட்ராப்ஸ் அந்த டிஷ்யூ பேப்பருக்குள்ளே நுழையிறதில்ல. அதனால தான் நம்ம எப்போவுமே ட்ராப்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயின்மெண்ட்டை போடணும். இப்போ 4வது க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப்ஸை நம்ம எக்ஸ்பைரி டேட்க்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியுமான்றது. கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பைரி டேட்க்கு அப்புறம் ட்ராப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட பவர் இல்லை எஃபிகசி வந்து கம்மியாகிட்டே போகும். அடுத்தது வந்து நீங்கள் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுமான்றது. சில குளோக்கோமா ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். 2வது வந்து சில அலர்ஜி ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது நல்லா வேலை செய்யும். 3வது, சில ட்ராப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேக் பண்ணி ஆகணும். இது யூஸ்வலாக ஸ்டீராய்டு ட்ராப்ஸாக இருக்கும். இப்போது குழந்தைங்களில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எப்படி ட்ராப்ஸை யூஸ் பண்ணணும், குழந்தைங்களில் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள பிடிச்சி வச்சு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் யூஸ்வலாக அவங்க தூங்கும் போதே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது நல்லது. ஸோ ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை தூங்கினதுக்கப்புறமோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இமையை கீழே இழுத்துட்டு நீங்கள் ட்ராப்ஸை போட்டாகணும். ஸோ கரெக்டாக கண் மேலே தான் உழுணுன்றது தேவை கிடையாது. நீங்கள் அந்த உள் பாகத்தில் போட்டிங்கன்னா அது கண்ணுக்குள்ளே போயிடும். அப்புறம் இந்த மாதிரி ட்ராப்ஸை குழந்தைங்களில் போடும்போது கருப்பு மூலியில் விழாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா கருப்பு மூலியில் விழுந்தால் குழந்தை உடனே எழுந்திரிச்சிடும்.
இப்போ ட்ராப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிவைசஸ் இருக்கா? எஸ், கண்டிப்பாக மார்க்கெட்டில் சில ஸ்பெஷல் டிவைசஸ் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்புறம் சில ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது உள்ளே இந்த கண் உள் பகுதியில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். ஸோ அது மேலே நீங்கள் இப்படி அழுத்திட்டு தான் நீங்கள் ட்ராப்ஸை யூஸ் பண்ணணும். எஸ்பெஷலாக இது க்ளாக்கோமா ட்ராப்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது வந்து ஐ ஆயின்மெண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ ட்ராப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் இந்த கீழேமையை கீழே இழுத்துட்டு அப்புறம் அந்த ஆயின்மெண்ட்டை கீழே அதே பகுதியில் ஒரு அரிசி அளவு போட்டால் போதும். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் என்ன, ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கையை சுத்தமாக கழுவிக்கணும். காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்க காண்டாக்ட் லென்ஸை கழட்டி வச்சிடணும். அப்புறம் தலையை பின்னாடி சாய்ச்சிட்டு கீழேமையை இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி இழுக்கணும். இழுத்துட்டு இந்த பகுதியில் தான் நீங்கள் ட்ராப்ஸை போடணும். ரெண்டு ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க 5-10 நிமிஷம் கேப்பை விடணும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.